தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததுக்கு அப்புறம் ஒரு குற்றவியல் வழக்க ரத்து செய்ய முடியுமா? இந்த கொஷின் வந்து ரொம்ப காலமாக நிறைய வித வழக்குகளுக்கு வந்து இந்த கொஷினை வந்து கேட்டிருப்பீங்க. ஏன்னா பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் வழக்கு ஒரு நபர் மேல எஃப்ஐஆர் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜுரிடிக்ஷனோட கோர்ட்ல வந்து கேஸ் வந்து வரும். ஸோ கேஸ் வந்து நடக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க ஜாமீன் வாங்கியிருப்பாங்க, இல்ல அந்த பர்சன் அக்யூஸ்ட் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாரு. ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கும். பேரலா இவங்க என் மேல கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட் வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லி ஹைகோர்ட்ல 482 செக்ஷன் குவாஷ் பெட்டிஷனை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்ப நிறைய பேரோட டவுட் என்னன்னா, ஒருவேளை வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணியாச்சு, அப்போ வந்து இந்த குவாஷ் பெட்டிஷனை நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்களா? எனக்கு வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ணுவாங்களா? ஏன்னா இந்த டவுட் நிறைய இருக்கு. நிறைய கேஸ் வந்து ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் குவாஷ் பெட்டிஷனை வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண அந்த பர்டிகுலர் பெட்டிஷனும் வந்துமே பெண்டிங்காக இருந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வாக லேட்டஸ்டா சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் ஒருவர் மேல பதிவு செய்து அவர் மேபி ஜாமீன்ல இருக்கலாம். அந்த வழக்கு ஆனால் நடந்துட்டு இருக்கும். பேரலா அந்த வழக்குக்கு வந்து 482 ஹைகோர்ட்ல போட்டிருப்பாங்க. இப்போ இத வழக்க ரத்து செய்ய முடியுமா இல்லையா அப்படின்றதான் க்வெஸ்சன். இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கு, இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் உங்க வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்கு, நீங்க மேபி குவாஷ் பெட்டிஷன் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து சூட்டபிள் ஆகுமான்றத நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலயமா முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ அதுல உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். அந்த வந்து உங்க வழக்கு என்ன சூழல்ல இருந்தா அப்ளிகேபிள் ஆகுமான்றதையும் ஒரு பேசிக்கா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட். இந்த நம்ம பார்க்குற இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். இந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் திருமணமாகி பல வருடங்கள் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக போலீஸ் ஸ்டேஷனில் 498A ஹராஸ்மெண்ட் வழக்கை பதிவு செய்கிறாங்க அந்த ஹஸ்பண்ட் மேலேயும் அவங்களுடைய குடும்பத்தார் மேலேயும். அந்த வந்து அவங்க வந்து இவங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணதா, குரூவல்ட்டி பண்ணதா பொய்யாக ஒரு வழக்கை கொடுத்து அதுக்கு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, எஃப்ஐஆரும் ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த வழக்கில் அவங்க கொடுத்தது பொய்யா இல்லை, இந்த வழக்கு வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஆர் உண்மைன்றது ஒரு பக்கம். அண்ட் தென் வந்து அங்கே உண்மை சம்பவமா ஆப்போசிட் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் ப்ராப்ளம் ஏற்படுது, அது ஏற்பட்டதுனால அதை திசை திருப்புறதுக்காக இவங்க வந்து இந்த 498A மூலயமாக ஒரு தவறான ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அலிகேஷன் அவங்க கொடுத்துருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. இந்த பர்டிகுலர் வழக்கு முற்றிலுமாக பொய்யான வழக்கு. உண்மை சம்பவம் வந்து அவங்களுக்கான ஷேரை வந்து கொடுக்காததுனாலையும் இல்லை அதில் ஏற்பட்ட பாகப்பிரிவினை பிரச்சனையினாலையும் தவறான ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து எஃப்ஐஆர் பதிவாகி ட்ரையல் கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ பேர்லலாம் அந்த ஹஸ்பண்ட் சைட்ல இருக்கவங்க ஹைகோர்ட்ல இந்த 482 செக்ஷனை வந்து ஃபைல் பண்றாங்க. பொதுவாக இந்த செக்ஷன் எதுக்குன்னா ஏற்கனவே இந்த ப்ரொசீடிங் எஃப்ஐஆர் ப்ரொசீடிங் போயிட்டு இருக்கோம், அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்றதுக்கான இன்னரிட்டன் ஹைகோர்ட்டோட இன்னரிட்டன் பவர்ஸை யூஸ் பண்ணி அதை குவாஷ் பண்றதுக்கான பெட்டிஷன். இப்போ இந்த பெட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட் வந்து அப்சர்வ் பண்றாங்க. இந்த நிலையில வந்து இவங்க கேஸ் ஆல்ரெடி பதிவு பண்ணது வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் ஆயிடுச்சு அவங்களுடைய ஜூரிடிக்ஷன் ட்ரையல் கோர்ட்ல.
இப்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் பொதுவா வந்து நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருந்தது என்னன்னா, இந்த 482 ப்ரொசீடிங்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்ல அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதை இந்த கோர்ட்டுக்கு மூவ் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு சினாரியோ வந்து நடக்கும், வெவ்வேறு கோர்ட் அக்கார்டிங் டு ஜட்ஜஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ காமனான ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ண முடியுமா? அதுக்கு வந்து ஏற்கனவே நிறைய சைட்டேஷன்ஸ் இருந்தாலும் ரீசண்டாக இருக்க சைட்டேஷன்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் வழக்கோட ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எஃப்ஐஆர் வந்து அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்தாலும் அதை வந்து குவாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குவாஷும் பண்ணிடுறாங்க. பிஹைண்ட் தட் என்ன பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்கன்னா, ஒரு வழக்கு ஃபால்ஸாக ஜோடிக்கப்பட்டிருக்கு, அதுக்கான ஆதாரம் வந்து இந்த குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அங்கே நீதிமன்றத்தில் இந்த பர்டிகுலர் வாதங்கள் நடக்கும்போது அதற்கான எவிடன்ஸை வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணுறாங்க, அது முற்றிலும் உண்மை அப்படின்னு தெரியுது. அண்ட் தென் வந்து இவங்க ரைஸ் பண்ணதுக்கான அந்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்போ ஆதாரம் இல்லாததுனாலையும் இவந்தோ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்தாலும் அந்த நிரூபிக்க வேண்டிய பர்டிகுலர் எவிடன்ஸ் அண்ட் தென் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அந்த கம்ப்ளைண்டரை சார்ந்தது. அப்போ அதை நிரூபிக்க முடியலன்னு சொன்னால் அப்போ அங்கே எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆரோட வேல்யூ ஜீரோ. அப்போ இந்த பிட்டிஷனை வந்து குவாஷ் பண்ணுறாங்க. இப்போ கொஷின் என்னன்னா, இந்த வழக்கில் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஈவன் தோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்தாலும் குவாஷ் பண்ண முடியுமா? ஏற்கனவே ஏதாவது ஹைகோர்ட் பண்ணியிருக்காங்களா? தாராளமாக பண்ணியிருக்காங்க. இதற்கான சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ், அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் போய் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பும் வந்திருக்கு. அப்போ இதன் பிரகாரம் பார்க்கும்போது, ஒருவேளை உங்கள் கேஸ் வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ நம்ம தாராளமாக இந்த குவாஷை வந்து ரைஸ் பண்ணலாம், தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த தீர்ப்பை பார்த்தோம். இப்போ ஒருவேளை இதே மாதிரியான வழக்கு நீங்கள் வந்து நிறைய பேர் நம்ம கிட்டேயே வந்து கமெண்ட் செக்ஷனில் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு கிரிமினல் வழக்கு இருக்கும், ஒரு தவறான ஃபால்ஸ் எஃப்ஐஆர் வந்து போட்டிருப்பாங்க. அந்த எஃப்ஐஆரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கும். சார்ஜ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 90 டேஸ்க்குள்ள ஃபைல் பண்ணணும், ஆனால் ஃபைல் பண்ணாமல் வருடங்களை கடந்திருக்கும். இந்த மாதிரி டைம்ல வந்து இவங்களுக்கு வந்து ஃபாரின், நிறைய பேர் வந்து ஃபாரின் போயிட்டு வைப்பாங்க, இல்லை ஃபாரின்ல இருந்ததுக்கு அப்புறம் இந்த வழக்கு இங்கே வந்து ரைஸ் ஆயிருக்கும். ஏபிஓ நடந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபாரின் இங்கே வந்தால் இங்கே பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ற மாதிரியான பயத்தில் நிறைய பேர் வந்து கொஷின் கேட்பாங்க. அதே சமயத்தில் இங்கே இருந்து ஃபாரினுக்கு போகிறவங்களுக்கு எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கிறதுனால இப்போ வந்து குவாஷ் பெட்டிஷன் போடலாமா? சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணியாச்சு, தென் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போகிறாங்க. நான் வந்து இவ்வளோ கால தாமதம் ஆயிடுச்சு, இப்போ 482 வந்து ஃபைல் பண்ணலாமா? இந்த மாதிரி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை இந்த மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், அக்கார்டிங் டு இந்த பர்டிகுலர் தீர்ப்பு, இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கான தீர்ப்பு வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும். மேபி இதே வச்சு நம்ம வந்து ரைஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து கேட்குற கொஷின் என்னன்னா, குவாஷ் பண்ண முடியுமா? ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நம்ம பொதுவாக வந்து ஒரு கேஸை வந்து நடத்தும் போது உதாரணத்துக்கு எக்ஸிஸ்டிங் சைட்டேஷனும் அந்த தீர்ப்பையும் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதற்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேபி எல்லா வழக்குக்குமே இது சூட்டபிளாக ஆகுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த வழக்கு வந்து ஒரு ஃபேமிலி வழக்கு, அந்த ஃபேமிலி வழக்கில் ப்ராப்பரான எவிடன்ஸ் இருந்தது. ஸோ கோர்ட் ஈஸியாக அப்சர்வ் பண்ணாங்க, பிரைமரி எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து முற்றிலுமாக ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்ல வந்தது. ஸோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்தாலும் குவாஷ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா கேஸுக்கும் சூட்டபிள் ஆகாது, பட் சுச்சுவேஷன் ஹேப்பன் அண்ட் எவிடன்ஸ் ப்ராப்பராக இருந்தால் இந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்க மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு எதாவது கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.